கொடுத்திருப்படி மாணவனுக்கு வணக்கம். நம்ம வந்து டிஎன்பிசி காண்டி பார்த்தீங்கன்னா ஏடை ஏ சீட்டுன்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி ஒரு சீட்டு பிவிக்கு எப்பவுமே வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் ப்ரீவியஸ் கொஸ்டின்னு சிலபஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலபஸ் அடிப்படையில் நம்ம பிவிக்கு பார்த்துட்டு இருக்கோம். என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்குறோம். அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் அந்த டாபிக் வந்து கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். திரும்ப திரும்ப உங்களை பதிய வைக்கிறேன். அந்த டாபிக் தான் முக்கியம். ஏன்னா அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஏழாவது டே சீட் பார்க்குறோம். ஏழாவது டே சீட் பார்க்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆறாவது டே சீட் வச்சுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிஞ்சுது. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸ்டேட் கவர்மெண்ட் பார்க்கும்போது அதில் எக்ஸிக்யூட்டிவ் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிகல் எதுலேருந்து எது படிக்கும் கேட்டிங்கன்னா 152 237 வரை பார்க்க போகிறோம். அதில் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ்னு பார்க்கும்போது 152 பார்க்கும்போது 167 வரை. அந்த எக்ஸிக்யூட்டிவ்ல யாரெல்லாம் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர், அங்கே பிரசிடெண்ட் வைஸ் பிரசிடென்ட் பார்த்தோம். இங்கே கவர்னர் டெப்டி கவர்னருங்கிற போஸ்ட் கிடையாது, அதனால நேராக நாங்கள் வந்து சிஎம், அங்கே பிஎம் பார்த்துருக்கோம். அப்புறம் அமைச்சரவை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அடுத்த அட்வொகேட் ஜெனரல் 165 ஆர்டிகல். அப்போ அட்வொகேட் ஜெனரல் அங்கே அட்டார்னி ஜெனரல் அட்வொகேட் ஜெனரல், இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர். அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 168 வரை பார்ப்போம். அப்புறம் 213 என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்டினன்ஸ் அவசர சட்டம், அங்கே அவசர சட்டம் வந்து 123, இங்கே 213 ஆர்டினன்ஸ். இதெல்லாம் ஆர்டிகில் பார்க்க போகிறோம், ரவுண்ட் அப்போ ஆகும். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் பார்க்கும்போது 152 வரை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கவர்னரை பார்க்க போகிறோம். இந்த கவர்னர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஏஜென்ட். ஏன்னா அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்ட்னா கவர்னருக்குன்னு ஒரு சின்ன குவாலிஃபிகேஷன் அப்படிலாம் எதுவும் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரசிடென்ட்டுடைய ஏஜென்ட். ஏன்னா அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஏஜென்ட். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நெருங்கிய வட்டாரத்தில் உள்ளவங்க கவர்னராக போடுவாங்க. இப்போ கவர்னர் குவாலிஃபிகேஷன் என்ன, நாட் பிலாங்கிங் டு சேம் ஸ்டேட், அந்த மாநிலத்தை சார்ந்த தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தமிழ்நாட்டிலே கவர்னராக போட்டக்கூடாது, அதான் இல்லை பாயிண்ட். அப்புறம் வழக்கம் போல் இந்த கவர்னர் வந்து ஒரு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட், மாநில அரசின் தலைவர், மத்திய அரசின் தலைவர் யாருன்னா பிரசிடெண்ட், அவருக்கு ஈக்குவலாக மாநிலத்திற்கு கவர்னர். அப்போ அவருக்கு அங்கே 35 முடிஞ்சிருக்கணும், அதே வயசு இங்கே முடிஞ்சிருக்கணும். 35 கவர்னர் போஸ்ட் இஸ் அப்பாயிண்டட் நாட் எலெக்டட், ஆனால் பிரசிடென்ட் இஸ் எலெக்டட். அப்போ இவங்க அப்பாயின்மெண்ட் பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. பதவி பிரமாணங்கிறது அந்த மாநிலத்துடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. அப்போ ஒரு பேரளவு தலைவர் நாமினல் ஹெட்டு, நாமினல் ஹெட்டு. அப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த கவர்னர் போஸ்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா உள்ள அவங்க கூட்டணியில் இல்லாத கட்சி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கான்ட்ரவர்சி இந்த பேரு, அது நம்ம பேப்பரில் டெய்லி பார்த்துட்டே இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாடை சார்ந்தவங்க எங்கெல்லாம் கவர்னராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை சார்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர் வந்து கவர்னராக இருக்கார். அப்புறம் நாகாலாண்டில் இலா கணேசன் அவர் வந்து கவர்னராக இருக்கார், தமிழ்நாடை சார்ந்தவங்க. அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நெருங்கிய வட்டத்தில் உள்ளவங்கள கவர்னராக போடுவாங்க. கவர்னருக்கு நிறைய பவர் இருக்கும், எக்ஸிக்யூட்டிவ் பவர், லெஜிஸ்லேட்டிவ் பவர். ஏன்னா அப்போ நிறைய பவர் கொடுத்துருப்பாங்க. சரி, அங்கே பிரசிடென்ட்டுக்கு இருக்கிற பவர் மாதிரி இவருக்கும் இருக்கும், சில பவர் அங்கே அவருக்கு இருக்கும் இவருக்கு இருக்காது. மரண தண்டனை ரத்து செய்யும் அதிகாரம் பிரசிடென்ட்டுக்கு உண்டு, ஆனால் யாரும் கிடையாது கவர்னர். இந்த மாதிரி பவர் இருக்குது. இப்போ கவர்னர் அப்போ அதே மாதிரி தான், கவர்னருடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பில்லு கவர்னர் கையெழுத்து போட்டால் தான் என்னதான் வரும், ஆக்டாக வரும். அதனால நீங்கள் பேப்பரில் கான்ட்ரவர்சி பார்ப்பீங்க, நிறைய பில்லுக்கு கையெழுத்து போடாமல் வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இவர் கையெழுத்து போட்டால் என்னதான் ஆக்டாக மாறும். அப்போ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அப்போ என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னு பாருங்க. இந்த கொஸ்டின்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கவர்னர் இஸ் மொதல் கொஸ்டின் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆர்டிகல் 155. அப்போ இவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா 35 முடிஞ்சிருக்கணும். அப்புறம் நாட் பிலாங்கிங் டு சேம் ஸ்டேட், அந்த மாநிலத்தை சார்ந்தவராக இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து அவருக்குள்ள குவாலிஃபிகேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நெருக்கமாக இருப்பாங்க இந்த போஸ்டிங். ரெண்டாவது கொஸ்டின் ஏன்னா ஹூ ஹூ பெர்மிஷன் டு ப்ரொடியூஸ் ஸ்டேட் பட்ஜெட். இப்போ பட்ஜெட் இப்போ மாநில அரசு அங்கே பார்த்தோம் பட்ஜெட்டுங்கிற ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் 112, இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 202. அப்போ வந்து பட்ஜெட்டுங்கிறது இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சில மாநிலங்கள், மொத்தம் 28 மாநிலம் இருக்குன்னா அதில் 22 மாநிலங்களை யூனிலெச்சர் தான், ஓரவை கொண்ட மாநிலங்கள். ஒரு 6 இதில் பார்த்தீங்கன்னா ஈரவை கொண்ட மாநிலங்கள் இருக்கும். சப்போஸ் ஒரு மாநிலத்தை பொறுத்த கவர்னர் இருப்பார், கீழே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும், சில மாநிலத்தில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கும். அப்போ ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்கன்னா கவர்னருடைய ரெக்கமெண்டேஷனில் தான் அந்த பட்ஜெட் வந்து அசம்பிளியில் தாக்கல் பண்ணுவாங்க. அதை தான் க்வெஸ்சனாக கேட்கான், ஹூ ஹீவ் பெர்மிஷன்,
மாநில நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்க யாரிடம் முன் அனுமதி பெற வேண்டும்? கவர்னர்கிட்ட முன் அனுமதி பெற வேண்டும். எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க? ஒன்லி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும் தான் இருக்கு, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இல்லை. அதனால நமக்கு அதுல குழப்பம் இருக்காது. ஏன்னா 1986 வரைக்கும் தமிழ்நாட்டிலும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்துச்சு. பார்ப்போம். ஹூ அப்பாயிண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட்? ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்றது யாரு? அப்பாயின்மெண்ட் பண்ற யாருன்னு கேட்டீங்கன்னா கவர்னர் தான். சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்றது கவர்னர் தான். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 234 எம்எல்ஏ இருக்காங்க. அது ரெண்டால அடிச்சீங்கன்னா 1 7 117 பிளஸ் இருக்கணும். அதுதான் மெஜாரிட்டி அப்படிம்பாங்க. 114 பிளஸ் இருந்தா, எம்எல்ஏடைய சப்போர்ட் இருந்தாங்கன்னா அந்த கட்சியுடைய தலைவரை சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த அப்பாயின்மெண்ட் பண்றது வந்து யார் பண்றா? கவர்னர் பண்றாங்க. மெஜாரிட்டி இல்லைன்னா கவர்னருக்கு டிஸ்கிரிஷன் பவர் இருக்கு. பவர் தான். ஆக்சுவலா மினிஸ்டர் ஆகிறது எப்பவுமே ஈஸி, தட் இஸ் அப்பாயிண்டட் போஸ்ட். ஆனா எலெக்ட் ஆகிறது கஷ்டம், மக்கள் ஓட்டு போடணும். இப்ப நீங்க 25 முடிஞ்சிருக்கு, இப்ப சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு எத்தனை வயசு முடிஞ்சிருக்கணும்? 25 முடிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து எம்எல்ஏ ஆகிறது கஷ்டம், ஏன்னா மக்கள் ஓட்டு போடணும். ஆனா சீஃப் மினிஸ்டர் ஆகிறது ஈஸி, அப்பாயிண்டட் தான். யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவான்? கவர்னர் பண்ணி விட்டுருவார். ஏன்னா ஈஸியா அப்பாயின்மெண்ட் ஆகிற மாதிரி ஈஸியா வெளியும் போயிடுவாங்க. எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் வந்து நம்ம முதல்வன் படம் பார்த்துருவோம், சங்கருடைய படத்துல ஒரு நாள் முதல்வர் அப்படிம்பாங்க. அப்ப ஒரு நாள் முதல்வர் ஆயிடுவார், ஈஸியா ஆயிடுவார். ரிப்போர்ட்டரு, ஒரு கேமராமேனு, முதல்வர் ஆயிடுவாரு, டக்குன்னு ஒரே நாள் வெளியே போயிடுவாரு. அப்ப அப்பாயின்ட் போஸ்ட். அப்ப அந்த அப்பாயின்மெண்ட் பண்றது கவர்னர். அவர் இஷ்டத்துக்கு யாருனாலும் பண்ணா கிடையாது, மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஆளை தான் பண்ணணும். அதை தான் இதில் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏன்னா 164 இம்பார்ட்டன்ட். இந்த 164வது ஆர்டிக்கல் தான் நமக்கு என்ன, அப்பாயின்மெண்ட். சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. சீஃப் மினிஸ்டர் யாரெல்லாம் கையை காட்டுறாரோ அவரெல்லாம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. இந்த மினிஸ்டருடைய எண்ணிக்கை, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படிமோ, இந்த மினிஸ்டருடைய எண்ணிக்கை 15% இருக்கணும். இதுல டோட்டல் ஸ்ட்ரென்த்ல 234ல 15% இருக்கணும். இதை சொன்ன அமெண்ட்மெண்ட் என்ன கேட்டீங்கன்னா 91st அமெண்ட். ஏன்னா இப்போ கொஸ்டின் என்ன கேட்காங்க கேட்டீங்கன்னா 164வது ஆர்டிக்கல் நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா அப்பாயின்ட். இந்த 164வது ஆர்டிக்கல் தான் ஆக்சுவலாக இந்த மினிஸ்டர் இருக்காங்களா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அவங்க கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஆனால் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில் தான் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வருவாங்க, நம்பிக்கை இல்லாத தீர்மானம். அந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்து அவங்க கலைஞ்சிட்டாங்கன்னா மொத்தமாக கலைஞ்சிருவாங்க. அப்போ ஆர்டிக்கல் 164. அதே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிள் டு கவர்னர். ஒரு மினிஸ்டர் மட்டும் ரிமூவ் பண்ணணும், சீஃப் மினிஸ்டர் கவர்னர் சொல்லுவார், இந்த ஒருத்தர் மட்டும் ரிமூவ் பண்ணுங்க, ரிமூவ் பண்ணி விட்டுருவார். அப்ப இந்த ஆர்டிகல் 164. இதே ஆர்டிகல் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்க்கும்போது 75வது ஆர்டிகல் பார்ப்போம். அப்ப வந்து அந்த சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்றது, சீஃப் மினிஸ்டர் மத்த அமைச்சர் அப்பாயின்மெண்ட் பண்றது, கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள், இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிள், இது எல்லாமே 164. இதே இதுல 163வது ஆர்டிகலும் இம்பார்ட்டன் தான். அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அவங்களுக்கு ஹெட் யாருன்னு கேட்டீங்கன்னா சிஎம். அவங்களுடைய அட்வைஸ் படி தான் கவர்னர் வந்து செயல்பட வேண்டும். அப்ப எய்ட் அண்ட் அட்வைஸ் டு கவர்னர், யாருடைய எய்டு? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருடைய எய்டு. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்னா அவங்களுக்கு ஹெட்டு, சிஎம் உடைய எய்டு. அப்ப 106. இதே ஆர்டிக்கல் அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 74 அப்படிமோ, குறைப்பிடாதீங்க. அப்போ வந்து 163, 164 வெரி இம்பார்ட்டன்ட். இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்திய அரசியல் சாசனத்தின் 164வது பிரிவு யாருடைய நலத்திற்காக தனியாக ஒரு அமைச்சரவை மாநில அரசு நியமிக்க அதிகாரம் அளிக்குது? முக்கியமான கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா 164ல 1 சப் கிளாஸில் 1. இப்போ வந்து ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்டர் அப்படிம்பாங்க. பட் ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்டருங்கிறது வந்து அது அந்த மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உள்ள அதிகாரம், அதுதான் கொடுக்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உள்ள அதிகாரம், எம்பவர், அரசியலமைப்பில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகாரம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்டர் இருக்க மாட்டாங்க. அப்போ எங்கெல்லாம் இருப்பாங்க கேட்டிங்கன்னா, மத்திய பிரதேசில் இருப்பாங்க, சத்தீஸ்கரில் இருப்பாங்க, ஏன்னா ஒடிசாவில் இருப்பாங்க, ஜார்க்கண்டில், இங்கெல்லாம் ட்ரைபல், ஏன்னா ட்ரைபல் மக்கள் அதிகமாக இருப்பாங்க. அப்போ ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்டர் அமைக்கணும். சில இடத்துல ட்ரைபல் மக்களே இருக்க மாட்டாங்க, அப்போ அங்கே இந்த மினிஸ்டர் நம்ம போட முடியாது. அப்போ இந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை இருக்குது, அதை தான் கொடுக்குறாங்க. அப்போ ஆர்டிகல் 164 எம்பவர் த ஸ்டேட் கவர்மெண்ட் டு அப்பாயிண்ட் செப்பரேட் மினிஸ்டர் டு லுக் இன் டு த வெல்ஃபேர் ஆஃப் த ட்ரைபல் மினிஸ்டர். முக்கியமான கொஸ்டின், மாநில அரசு கொடுக்குறாங்க அதிகாரங்கள். அடுத்த கொஸ்டின், ஆர்டிகல் ப்ரொவைட் பிரிவிலேஜஸ் ஃபார் த ஸ்டேட் கவர்னர். ஸ்டேட் கவர்னர், ஒரு கவர்னர் இருக்காரு,
அவரை வந்து பாதுகாக்கிறதுக்கு எந்த ஆர்டிகல் இருக்குன்னா ஆர்டிகல் 361. இதை நல்லா படிக்கணும். ஏன்னா இப்போ ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆகுது. அப்போ வந்து கவர்னரை பாதுகாக்கிறதுக்கு, பிரசிடெண்டை பாதுகாக்கிறதுக்கு ஆர்டிகல் 361 சப்போர்ட் பண்ணுது. இம்யூனிட்டி, பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு. அப்போ எதுலேருந்து பாதுகாப்பு கொடுக்காங்கன்னா லீகல் ப்ரொசீடிங், அதுலேருந்து பாதுகாப்பு கொடுக்காங்க. அவர் மேலே எந்த லீகல் ப்ரொசீடிங் போட முடியாது. அடுத்தது நோ சிவில் ப்ரொசீடிங், சிவிலிருந்தும் போட முடியாது. அப்போ அவர் என்னனாலும் பண்ணலாமா அப்படிங்கிறதான் கொஸ்டின்ஸ். இப்போ வெஸ்ட் பெங்காலில் ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஒரு கவர்னர் வந்து ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அந்த கவர்னர்லாம் பாதிக்கப்பட்டாங்க, ஆனால் அவர் மேலே சிவில் கேஸும் போடக்கூடாது, கிரிமினல் கேஸும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் எனக்குள்ள ரைட்ஸ் எங்கே போகுது, நான் பாதிக்கப்பட்டவன், எனக்குள்ள ரைட்ஸ் எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்குறாங்க. அப்போ இது கோர்ட்டில் ஒரு பேசும்போதுலாம் போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த ஆர்டிகல் முக்கியம். அப்போ கவர்னரை பாதுகாக்கிறக்கோ பிரசிடெண்டை பாதுகாக்கிறக்கோ உள்ள ஆர்டிகல் என்னது 361. அப்போ அவங்கள பாதுகாக்கிறீங்க, அப்போ எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாதாங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஆர்டிகல் என்ன. அதே கொஸ்டின், விச் ஆர்டிகல் எம்பவர் த ஸ்டேட் அப்பாயின்மெண்ட் செப்பரேட் மினிஸ்டர், தனியாக ஒரு மினிஸ்டர், வெல்ஃபேர் மினிஸ்டர் போடுறது. அந்த மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுற எல்லாமே 164 தான். எய்ட் அண்ட் அட்வைஸ்னா 163. சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர்னா 75, அதில் எய்ட் அண்ட் அட்வைஸ்னா என்னது பிரசிடென்ட் கொடுக்குறது 74. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியல் சாசனத்தின்படி ஆளுநர் தாமாக செயல்பட முடியாது. கண்டிப்பாக யாரு எப்படி ஐடியா படி செயல்படணும், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெட்டட் பை சிஎம், அவங்களுடைய ஐடியா படி தான் நீ செயல்படணும். இருந்தாலும் சில கடமைகளை தவிர சில நேரத்தில் டிஸ்கிரிஷன் பவர் இருக்கும், மெஜாரிட்டியே இல்லை. அப்போ யாருடைய டிஸ்கிரிஷன், கவர்னருடைய டிஸ்கிரிஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னது தான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா which article exercise function of the power and governor of the state. ஏன்னா அப்போ வந்து எந்த சட்டப்பிரிவின் ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் அதிகாரங்கள், ஏன்னா அதிகாரம் பெற்றவராக தீர்க்கிறேன், 163 இப்போ தான் சொன்னேன். 163 aid and advice, யாருடைய aid and advice, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரு, அது ஹெட் யார்னா சிஎம், அவருடைய அட்வைஸ் படி இவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கும். ஏன்னா அப்போ அவர் கவர்னருக்குள்ள அதிகாரங்களை சொல்லக்கூடிய ஆர்டிகல் 163. அடுத்த கொஸ்டின், ஏன்னா ஒரு மாநிலத்தின் செயலாற்றும் அதிகாரங்கள் ஆளுநர் இருக்கும் கூறும், அதாவது ஒன்லி எக்ஸிக்யூட்டிவ் பவரை மட்டும் கொடுக்காங்க அரசியலமைப்பில், எக்ஸிக்யூட்டிவ் பவர், எக்ஸிக்யூட்டிவ் பவர்ங்கிறது எந்த ஆர்டிகல், எக்ஸிக்யூட்டிவ் பவர்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுற ஆர்டிகல், மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, மொத்தத்தில் அப்பாயின்மெண்ட் பண்ணுற ஆர்டிகல் வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவரை சொல்கிறது வந்து ஆர்டிகல் எத்தனை 154. ஏன்னா டிஎன்பிசி சேர்மன் அப்பாயின்மெண்ட் பண்றது நிறைய, இது அப்பாயின்மெண்ட் பண்ற ஆர்டிகல், எக்ஸிக்யூட்டிவ் பவர், நிர்வாக அதிகாரங்கள். நெக்ஸ்ட், த மெம்பர் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்பாயின்ட் பை கவர்னர், ரிமூவ்ட் பை பிரசிடென்ட். முக்கியமான டிஎன்பிசி சேர்மனை அப்பாயின்மெண்ட் பண்ற கவர்னர், ரிமூவ் பண்றது யாரு, பிரசிடென்ட். முக்கியமானது. அதே மாதிரி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்ட் பை கவர்னர், ரிமூவ்ட் பை என்னது, பிரசிடென்ட். அப்ப அல்டிமேட் பவர் எங்க கொண்டு போறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு போறாங்க. நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் உமன் கவர்னர் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட், சரோஜினி நாயுடு, உத்தரப்பிரதேசில் 1947 இந்தியாவுடைய முதல் பெண் கவர்னர். ஃபர்ஸ்ட் உமன் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு என்ன, பாத்திமா பீவி. ஆக்சுவலா 97 இருந்து 2001 வரை இருப்பாங்க. இவங்க தான் யாருன்னா உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி. சமீபத்தில் கேரளாவை சேர்ந்தவங்க, சமீபத்தில் இறந்துட்டாங்க, அண்ணன் அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட், எ மெம்பர் ஆஃப் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது பப்ளிக் டிஎன்பிசியுடைய மெம்பர், கேன் பி அப்பாயிண்டட், கேன் பி ரிமூவ்டு. இப்போ தான் சொன்னேன் அப்பாயிண்டட் பை கவர்னர், ரிமூவ்டு பை யாரு, பிரசிடென்ட். அதை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, அதுதான் இந்த ரிலேட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதே கொஸ்டின் வராது, அந்த டாப்பிக்ல இருந்தால் வரும். அப்போ அந்த ஆர்டிக்கிள் என்ன பண்ணுறாங்க, இப்போ சேர்மன் யார் இருக்காரு, எல்லாத்தையும் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட், அண்டர் விச் ஆர்டிகல் கவர்னர் கேன் ப்ரொமல்கேட் ஆர்டினன்ஸ், அவசர சட்டம், ஆர்டிகல் 213, மத்திய அரசா இருந்தா 123. அந்த அதான் ஆர்டிகல் கேட்டிருக்காங்க, ஆர்டிகல். அப்போ ஆர்டினன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும், ஆர்டினன்ஸ்னா நமக்கு என்னன்னு பார்க்கணும். அப்போ நமக்கு ஆர்டினன்ஸ்னு பார்க்கும்போது, ஆர்டினன்ஸ், ஆர்டினன்ஸ்னா அவசர சட்டம், என்ன நெருக்கடி சட்டம் கிடையாது, அவசர சட்டம். பார்லிமெண்ட் நாட்டின் செஷன், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சே பார்ப்போம், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன இருக்குது, சென்ட்ரல் பார்லிமெண்ட் என்ன அர்த்தம், பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா. இப்போ வந்து செஷன் நார்மலி 3 செஷன் இருக்கணும்,
அட்லீஸ்ட் ரெண்டு இருக்கணும், மேக்சிமம் எத்தனை நாள் இருக்கலாம். இப்போ பார்லிமெண்ட் லீவ்ல இருக்கு, ஏன்னா பார்லிமெண்ட் எங்க இருக்குது, லீவ்ல, ஜனவரி மாசம் பார்லிமெண்ட் லீவு, பிப்ரவரியில தான் கூடும். இப்போ பார்லிமெண்ட் லீவ்ல இருக்கு, லீவ்ல இருக்கும்போது அர்ஜென்டா ஒரு சட்டம் தேவை இருக்கு, அர்ஜென்டா அவசரமா ஒரு சட்டம் தேவை இருக்கு. அப்போ நார்மலா சட்டங்கிறது எப்படி நிறைவேறும் கேட்டீங்கன்னா, லோக்சபால நிறைவேறி, ராஜ்யசபால நிறைவேறி, பிரசிடென்ட் கையெழுத்து போய் ஆக்டா மாறும். இல்ல ராஜ்யசபால நிறைவேறி, லோக்சபால நிறைவேறி, பிரசிடென்ட் கையெழுத்து போய் ஆக்டா மாறும். இன்னைக்கு செஷனே இல்ல, லோக்சபாவும் இல்ல, ராஜ்யசபாவும் இல்ல. அப்போ வந்து ரெண்டுலையும் நிறைவேறினப்பறம் தான் பிரசிடென்ட் கையெழுத்து போடுவாரு. இப்ப ஆர்டினன்ஸ்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, முதலே கையெழுத்த போட்டுருவாரு, முதலேயே கையெழுத்த போட்டுருவாரு. ஏன்னா திரும்ப பார்லிமெண்ட் கூடும் போது நீங்க திரும்ப கையெழுத்து வாங்கிடணும், இல்லைன்னா அந்த சட்டம் கேன்சல் ஆயிடும். இதுதான் ஆர்டினன்ஸ். அப்ப அவசர சட்டங்கிறது வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேறாமையே பிரசிடென்ட் கையெழுத்து போட்டுருவாரு. கையெழுத்து போட்டோம்னா அந்த சட்டம் வந்து அன்னைக்கே இம்ப்ளிமெண்ட் ஆயிரும், திரும்ப பாராளுமன்றத்தில் நிறைவேறணும். திரும்ப பாராளுமன்றத்தில் நிறைவேறக்கு அதுக்கு இதுக்கு பீரியட் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் பீரியட் பார்க்கலாம். என்ன மேக்சிமம் பீரியட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்கு வந்து நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு செஷனுக்கும் இன்னொரு செஷனுக்கும் மேக்சிமம் கேப் எவ்வளோன்னா 6 மந்த்ஸ். மேக்சிமம் கேப் என்னது? 6 மந்த்ஸ். அப்போ ஒரு செஷனுக்கும் ஒரு செஷனுக்கும் மேக்சிமம் கேப். அப்போ மேக்சிமம் கேப்ல அந்த செஷன் கூடுதுன்னு வச்சுங்களேன், கூடுனா அதே நாளில் நிறைவேறாது. அதுல இருந்து நமக்கு என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, ஒரு 6 வாரம் டைம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஆர்டினன்ஸ் உடைய மேக்சிமம் பீரியட் என்னன்னா 6 மந்த்ஸ் 6 வீக். நம்ம கொஞ்சம் அதிபுத்திசாலியா நினைச்சிட்டு இந்த 6 வாரங்கிறது 1.5 மாசம், மொத்தத்தில் 7.5 மாசம் சொல்லி போட்டக்கூடாது. ஆப்ஷன் வச்சிருப்பான், 7.5 மாசம் நீங்கள் போடுறது இதுதான் போடணும். 6 மாசம் மேக்சிமம் பீரியடு, 6 மாசம் பிளஸ் என்னது 6 வாரம். ஏன்னா அதுக்குள்ளே கையெழுத்து வாங்கணும், இல்லைன்னா சட்டம் என்னதாயிரும், கேன்சல் ஆயிரும். இது வந்து 1, 2, 3 சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இதே மாதிரி உள்ள ஆர்டிக்கல் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 2, 1, 3. இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கூடாமல் இருக்கும், கூடாமல் இருக்கும்போது பிரசிடென்ட் டைரெக்டாக கையெழுத்து போட்டோம்னா சட்டம் வந்து ஆக்டாக மாறிடும். திரும்ப செஷன் கூடும்போது கண்டிப்பாக என்ன செய்யணும், நிறைவேறணும். அதை தான் நமக்கு அவசர சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஆர்டிக்கல் வந்து 2, 1, 3. அடுத்த கவர்னர் இசிய, ஏன்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட், ஏன்னா மாநில அரசுடைய ஹெட் ஆஃப் த ஸ்டேட், ஸ்டேட்னா அரசு. இதே ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் யாருன்னா சிஎம், கவர்மெண்ட் யாருன்னா சிஎம், ரெண்டையும் குழப்பிடக்கூடாது. நார்மலாக ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னா பிரசிடெண்ட்டை குறிக்கும், ரெண்டாவது கவர்னர். ஒரு டெப்டி சான்சலர், வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் பண்ணும் நிறைய இஷ்யூ போட காரணம் என்ன, தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கவர்னர் கொடுத்துருக்காங்க. கவர்னர் ஆஃப் த ஸ்டேட், ஏன்னா இவர் வந்து அரசியலமைப்பின் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், அதை தான் திரும்ப கேட்குறாங்க. ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னு கேட்டாங்கன்னா கவர்னர், ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்னு கேட்டாங்கன்னா யாரு, சிஎம். நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவர், இப்போ தான் ஆர்டிகல் பார்த்தோம் 154, ஏன்னா ஆர்டிகல் 154 பார்த்தோம், யார்கிட்ட இருக்குன்னா கவர்னர்கிட்ட இருக்கு. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, டெனூர் ஆஃப் த கவர்னர் இஸ் நார்மலி, அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ஆக்சுவலாக டெனூர் ஆஃப் த கவர்னருங்கிறது நமக்கு மீனிங் என்ன, டூரிங் த பிளஸர் ஆஃப் த பிரசிடென்ட், அதாவது பிரசிடென்ட் மனசு இருக்கும் வரை ஒருத்தர் கவர்னராக பதவியில் இருக்கலாம். பிரசிடென்ட் மனசு யார் கையில் இருக்குன்னா பிரைம் மினிஸ்டர் கையில் இருக்கும். ஆனால் இங்கே என்ன கேட்டான்னா, அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க, அவர் நார்மலி எத்தனை வருஷம் இருக்கலாம், ஜென்ரலாக அந்த நார்மலிங்கிற வார்த்தை இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்க போய் இது 5 வருஷம். இதே ஆப்ஷன் கீழே இருக்குது, பிளஸர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு தான், அதான் கரெக்ட். ஜனாதிபதி விரும்பும் வரை பதவியில் இருக்கலாம். அந்த ஆப்ஷன் இல்லாத பட்சத்தில் நார்மலிங்கிற ஒரு வார்த்தையை மீன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், 5 இயர்ஸ் போட்டுக்கலாம். அடுத்தது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஏன்னா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்து என்ன பார்த்தோம்னா கவர்னரை பார்த்துருக்கோம். ஆர்டிக்கல் நம்ம வந்து எதுவரை பார்த்துருக்கோம், 167 வரை பார்த்துருக்கோம். ஏன்னா சாரி, கவர்னர் மட்டும் பார்த்துருக்கோம். எக்ஸிக்யூட்டிவ் பவர், எக்ஸிக்யூட்டிவ் பவர்ல யாரும் பக்கம், கவர்னரு, சிஎம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அட்வொகேட் ஜெனரல், 167 வரை, 152 167 வரை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா லெஜிஸ்லேச்சர். அப்போ லெஜிஸ்லேச்சர்னு சொல்லி பார்க்கும்போது யாருமே பார்த்துருக்கோம் நம்ம, கவர்னர் சில இடத்துல ரெண்டாவே இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு இருக்கும். நம்ம ஊரில் அது இல்லை, ஏன்னா ரெண்டு இருக்கும், விதான்சபா, விதான் சபா அப்படிம்பாங்க, இதை விதான் பரிஷாத் அப்படிம்பாங்க, விதான் பரிஷாத் அப்படிம்பாங்க, லைக் லோக்சபா மாதிரி, இது லைக் ராஜ்யசபா மாதிரி. ஆனா இந்த மேலவை,
ஏன்னா மேலவை. இது ஒரு ஆறு மாநிலத்தில் மட்டும்தான் இப்படி இருக்கு. எங்கெல்லாம் இருக்குன்னு சொன்னோம்னா, நம்ம இப்படி நான் வச்சுக்கணும், எம்கே யூனிவர்சிட்டியில் பேட்டிங் பிடிக்காங்கன்னு வச்சுக்கணும், கிரிக்கெட் விளையாடும்போது பேட்டிங் பிடிக்காங்கன்னு வச்சுக்கணும். எம் ஃபார் என்னன்னா மகாராஷ்டிரா, கே ஃபார் என்னன்னா கர்நாடகா, யு ஃபார் என்னன்னா உத்தரப்பிரதேஷ், பி ஃபார் என்னன்னா பீகார், ஏ ஃபார் என்னன்னா ஆந்திரப்பிரதேஷ், டி ஃபார் என்னன்னா தெலுங்கானா. இங்கே மட்டும்தான் ஈரவை கொண்ட மாநிலங்கள் இருக்கு. அப்போ லோக்சபா மாதிரி அதே மாதிரி தான். அப்போ வந்து ஒரு மாநிலத்தினுடைய கீழவைக்கு பேர் விதான் சபா, மேலவைக்கு பேர் விதான் பரிஷா. அப்போ கீழவை உறுப்பினர்கள் எவ்வளோ இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு எம்எல்ஏ, இங்கே அப்படி பார்க்குறதோட எம்எல்ஏ எம்எல்சின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நமக்கு மனசுக்குள்ள ஏற மாதிரி இருக்கும். அப்போ கீழவையை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் கேட்டிங்கன்னா, எம்எல்ஏங்கோ எம்எல்ஏ இருக்கக்கூடியவை. மேலவையை பார்த்தீங்கன்னா எம்எல்சி இருக்கக்கூடியவை. நமக்கு இல்லாதனால தெரியாது, அது இன்டைரக்ட் எலெக்ஷன், சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் ஓட்டு. இந்த எம்எல்ஏ ஒரு மாநிலத்துடைய எம்எல்ஏ வந்து மினிமம் 60, மேக்சிமம் 500 இருக்கணும். சில மாநிலத்தில் எக்ஸப்ஷன் இருக்கும், 40 இருக்கும். ஏன்னா அவன் எம்எல்சி வந்து மினிமம் ஒரு மாநிலத்தில் 40 இருக்கணும், மேக்சிமம் நாட் மோர் தென் 1/3 ஆஃப் எம்எல்ஏ. அந்த எம்எல்ஏ உடைய எண்ணிக்கையில் 1/3 தாண்டிடக்கூடாது. இப்போ 90 எம்எல்ஏ இருக்காங்கன்னா அதில் 1/3 வேணும்னா 30 தாண்டி போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் இதே மாதிரி தான், 25 வயசு எம்எல்ஏ போட்டி போனால், 25 வயசு எம்எல்சியை போட்டி போனால், ராஜ்யசபா எம்பிக்குள்ள வயசு. இது கேன் பி டிசால்வ், கலைச்சிடலாம். இது பெர்மனன்ட் ஹவுஸ், நிரந்தர அவை, ஆனால் ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா நிரந்தரங்கிறது வேற, ரிமூவ்ங்கிற விட. 1/3 மெம்பர் ரிட்டையர்டு எவ்ரி 2 இயர். இங்கே அப்படி இல்லை, டிசால்வ் பண்ணிட்டு மொத்தமாக தான் எடுப்பாங்க. அப்போ ரெண்டுக்கும் நம்ம வித்தியாசம் பார்த்துக்கிறோம். ஏன்னா அப்போ 1986 வரை இந்தியாவில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் ரிமூவ் பண்ணி விட்டாங்க, எம்ஜிஆர் காலத்தில் நடைபெற்றது. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரெண்டு அவையும் இருந்தால் ஒரு பில்லானது ரெண்டு அவையிலையும் பாஸ் பண்ணணும். உறவே இருக்கும்போது உறவையில் மட்டும் பாஸ் ஆகி கவர்னர்ட்டும் கையெழுத்து போட்டுருவார். இந்த எம்எல்சிங்கிறது பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபா சம் பவர், கொஞ்சம் பவர் உண்டு. இது வந்து அலங்கார அவை தான், ஒரு ஆர்னமெண்ட் ஹவுஸ். அலங்காரம்னு என்ன அர்த்தம், ஒரு இதை செஞ்சால் அழகாக இருக்கும், இல்லைனாலும் ஓகே. அப்போ இது இல்லைனாலும் ஓகே தான், இது வேஸ்ட். இந்த அவை வந்து வேஸ்ட்டு. அங்கே ராஜ்யசபா கொஞ்சம் பவர் உண்டு, மணிபில்ல மட்டும் தான் பவர் உண்டு. இவனுக்கு டோட்டலாகவே பவர் கம்மி தான். ஏன்னா அதனால தான் அதை ரிமூவ் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். நம்ம முதல் கொஸ்டின் விச் ஆர் த ஃபாலோயிங் இன்ஸ்டியூஷன் ஃபைனல் பவர் டிசைடிங் காம்போசிஷன் ஆஃப் த அப்பர் ஹவுஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அப்போ எம்எல்சி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த உறுப்பினருடைய எண்ணிக்கை எவ்வளோ சொன்னேன், மினிமம் 40 மேக்சிமம் நாட் மோர் தென் 1/3 ஆஃப் த எம்எல்ஏ இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ற யாருன்னா பார்லிமெண்ட். அப்ப கீழவே முடிவு பண்றது டீலிமிடேஷன் கமிட்டி போட்டு கொண்டு வருவாங்க. இது வந்து மேல இருக்கிறது முடிவு பண்றது. நெக்ஸ்ட், வென் வாஸ் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தமிழ்நாடு அபாலிஸ்ட். இந்த அபாலிஸ் பண்ற ஆர்டிகல் கேட்பாங்க, 169. எப்பொழுது தமிழ்நாட்டு சட்ட மேலவை கலைக்கப்பட்டது, 1986 எம்ஜிஆர் ஒரு ரிசொல்யூஷன் கொண்டு வருவார், பார்லிமெண்ட் தான் அதை கலைப்பாங்க. நீங்க வந்து எம்ஜிஆர் கலைச்சார்னு சொல்லிடக்கூடாது, அதை வந்து கலைக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு, பார்லிமெண்ட் தான். கொண்டு வரக்கூடியது பார்லிமெண்ட் தான், எடுக்கக்கூடியதும் பார்லிமெண்ட் தான். நெக்ஸ்ட், சேர்பர்சன் ஆஃப் த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஜாயின்லி. இப்போ நம்ம ஊரில் டிஎன்பிசின்னு இருக்கு, சில மாநிலங்களுக்கு மோர் தென் 2 ஸ்டேட், என்ன 2-3 மாநிலம் சேர்த்து ஒரே பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போட்டிருக்கும். இப்போ நம்மளுடைய டிஎன்பிசியுடைய சேர்மன் அப்பாயின்மெண்ட் பண்றது யாருன்னா கவர்னர். இப்போ 2-3 மாநிலத்துக்கு சேர்த்து ஒரு சேர்மன் இருக்கும்போது எந்த ஸ்டேட் கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், ஒரு முரண்பாடு வரும். அப்போ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அதை தான் கொஸ்டினா கூட கேட்கான். அப்போ 2-3 மாநிலத்துக்கு சேர்த்து ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறா, பிரசிடென்ட். நெக்ஸ்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள், ஆர்டிகல் 164. கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் எங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இதே கொஸ்டின்ல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிள் டு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுருங்களேன், கவர்னர் போடணும். முக்கியமான கொஸ்டின். இப்போ கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதான் கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ், கொண்டு வந்து மொத்தமாக தூக்கி விட்டுருவாங்க. இண்டிவிஜுவல்னா ஒருத்தர் மட்டும் ரிமூவ் பண்ணி விடுறது. நெக்ஸ்ட், வாட் இஸ் த மேக்சிமம் பெர்மிசபிள் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அசம்பிளினா எம்எல்ஏ, எம்எல்ஏல மேக்சிமம் ஸ்ட்ரென்த் 500. உத்தரப்பிரதேசம் 401 இருக்கு, தமிழ்நாட்டில் 234 இருக்குது. அதான் பார்க்குறோம் மேக்சிமம் ஸ்ட்ரென்த். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கேன் கீப் மணி பில், அது அதே தான். மணி பில்லை பொறுத்தவரைக்கும் ஸ்டேட் அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒன்லி 14 டேஸ். மணி பில் அதே சேம் தான். அங்கே என்ன பார்த்தா, மணி பில் இன்ட்ரோடியூஸ் ஒன்லி லோக்சபா, ராஜ்யசபா கேஸ் ஒன்லி 14 டேஸ். அதே மாதிரி தான் இங்கேயும், மணி பில் இன்ட்ரோடியூஸ் ஒன்லி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து 14 டேஸ் டிலே பண்ணிக்கலாம். அதை தான் கேட்குறேன், அதே தான் சேம் டிட்டோ.
கவுன்சில். நெக்ஸ்ட், விச் இயர் இன் இந்தியா கோலிஷன் கவர்மெண்ட் கேம் இன் டு த பீயிங் இன் த ஸ்டேட்ஸ். ஒரு மாநில அரசுல முதல் முறையாக கூட்டாட்சி அரசாங்கம் எப்போ உருவாச்சு அப்படிங்கிறீங்க 1967. எங்கன்னு கேட்டீங்கன்னா கேரளால. எந்த ஸ்டேட்டு? கேரளா. இதே மத்திய அரசுல முத முத கூட்டாட்சி அரசாங்கம் எப்போ உருவாச்சு, கோலிஷன் கவர்மெண்ட் எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா 1977, மொராஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர். முக்கியமான க்வெஸ்சன். அப்போ கோலிஷன் கவர்மெண்ட்னா கூட்டாட்சி அரசாங்கம் எங்க முத முத தோன்றுச்சுன்னா கேரளால 1967, மத்தியில 1977 நமக்கு எங்க மொராஜி தேசாய். நெக்ஸ்ட், அடுத்த க்வெஸ்சன், தமிழ்நாடு ரிட்டைர்மெண்ட் ஏஜ் 55 to 58 மாத்தினது யாரு அப்படின்னு கேட்காங்க. எம்ஜி ராமச்சந்திரன். இப்போ அட் பிரசன்ட் போன இந்த கொரோனா டைம்ல சிஎம் எடப்பாடி இருக்கும்போது 58 to 60 மாத்திட்டாங்க. அப்ப அது அப்படி கேட்டா யாரு? எடப்பா, முதல்வர் எடப்பாடி. இப்போ திரும்ப என்ன செய்ய போறாங்கன்னா 60 to 62 மாத்த போறாங்க அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. க்வெஸ்சன் பாத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட், இந்த மினிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அசம்பிளினா எம்எல்ஏ எம்எல்ஏன்னு சொல்லி பாத்துருங்க. எம்எல்ஏ எம்எல்ஏ ஏ ஃபார் எனது அசம்பிளி. மினிமம் 60 இருக்கணும், மேக்சிமம் 500 இருக்கணும். சில மாநிலங்களில் எக்ஸப்ஷன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆர்டிகல் டீல் வித் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். லெஜிஸ்லேச்சர்ங்கிறது ஆர்டிகல் 168 இருந்து நமக்கு வந்து 212 வரை சொல்லுவாங்க. 213 தனி ஆர்டினன்ஸ், அவசர சட்டம். இதே மத்திய அரசுக்கு அவசர சட்டம் 1, 2, 3. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்தியா டீல் வித். இதுதான் முதல்ல நம்ம சொல்லியிருக்கணும், டீல் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் 6th பார்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்கிறது 5th பார்ட், டிபிஎஸ்பிங்கிறது 4th பார்ட், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 3rd பார்ட், சிட்டிசன் 2nd பார்ட், யூனியன் டெரிட்டரி 1st பார்ட். இதுல வந்து 6th பார்ட் ஆர்டிகல் 152 இருந்து 237 வரைக்கும். நெக்ஸ்ட், விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எம்பவர் த பார்லிமெண்ட் லெஜிஸ்லேச்சர் கேன் ஆன் எ மேட்டர் ஆன் த ஸ்டேட் லிஸ்ட் இன் நேஷனல் இன்ட்ரெஸ்ட். முக்கியமான க்வெஸ்சன், இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த விதி தேசிய நலன் கருதி பாராளுமன்ற மாநில பட்டியலில் உள்ள அதிகாரத்தை எடுத்து சட்டமிட்டலாம்? இப்போ நமக்கு வந்து 7th அட்டவணை இருக்கு, அதில் மத்திய பட்டியல் 100 இருக்குது, மாநில பட்டியல் நமக்கு 61 இருக்குது, பொது பட்டியல் 52 இருக்குது. மத்திய பட்டியலில் மத்திய அரசாங்கம் மட்டும் தான் சட்டமிட்ட முடியும், மாநில பட்டியலில் மாநில அரசாங்கம் மட்டும் தான் சட்டமிட்டும், பொது பட்டியல் 2 பேரும் எட்டலாம். இப்போ மாநில பட்டியலில் யார் மட்டும் தான் சட்டமிட்ட முடியும்? மாநில அரசாங்கம் மட்டும் தான் சட்டமிட்டு ஏற்ற முடியும். இப்போ அதில் மாநில பட்டியலில் கை வைக்கணும், சட்டமிட்டு யாரு? மத்திய அரசு கை விட்டுரும். அப்போ தேசிய நலன் கருதி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சேல்ஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க, அப்போ தேசிய நலன் கருதி ஒரு மாநில பட்டியல இருந்து மாநில பட்டியலில் மத்திய அரசு சட்டமேற்ற வேண்டும்னால் அதுக்கு எந்த ஆர்டிகல் சப்போர்ட் பண்ணுதுனா ஆர்டிகல் 249, வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 249 படி ராஜ்யசபால இந்த தீர்மானத்தை உள்ள கொண்டு வருவாங்க. அப்போ தேசிய நலன் கருதி முக்கியமானது, தேசிய நலன் கருதி மத்திய பட்டி மாநில பட்டியலில் மத்திய அரசு கை வைக்கலாம். த மினிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அசம்பிளினா எம்எல்ஏ, கவுன்சில்னா எம்எல்சி, அப்ப 40 to மேக்சிமம் நாட் மோர் தென் 1/3 ஆஃப் த எம்எல்ஏ. எம்எல்ஏட எண்ணிக்கையில 1/3 தாண்டிடக்கூடாது. அடுத்தது டெனூர் எம்எல்சி. எம்எல்சி உடைய பீரியட் எத்தனை வருஷங்க? 6 வருஷம். பெர்மனன்ட் ஹவுஸ், ஹவுஸ் கேட்டாங்கன்னா பெர்மனன்ட். எம்எல்சி உடைய பீரியட் கேட்டாங்கன்னா 6, ஏன்னா cannot be dissolved, அதான் பெர்மனன்ட் ஹவுஸ். 1/3 மெம்பர் ரிட்டையர்ட் எவ்ரி 2 இயர், 1/3 மெம்பர் ரிட்டையர்ட் எவ்ரி 2 இயர். இது எம்எல்சிக்கு. எம்எல்ஏவுடைய டேம் என்ன கேட்டீங்கன்னா 5 இயர்ஸ், ஆனால் அதுக்கு முன்னாடி கலக்கினா கலைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 15, வாட் இஸ் த மினிமம் ஏஜ் ஃபார் த பிகமிங் மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எம்எல்சி? 30 வயசு. எம்எல்ஏன்னு கேட்டாங்கன்னா 25 வயசு. அதே இது அந்த ஏரியாவை நல்லா பார்த்துக்கிடுங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த மினிமம், அது பாட்டம் ஹூகேன். அடுத்த க்வெஸ்சன், ஹூகேன் சம்மன் ஆர் புரராக் செஷன் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஏற்கனவே பார்த்தே தான் டிஎஸ்பி நம்ம வாசிக்கிடுவோம் 3 வார்த்தை. அப்போ வந்து டிசோலேஷன், டிசால்வ், டிசால்வ் பண்றது, சம்மன் அனுப்புறது, புரராக் பண்றது. இது ஆர்டிகல் நமக்கு வந்து அங்க பார்த்தோம் 85th ஆர்டிகல் படி யார் பண்றா? பிரசிடென்ட். அதே இது சம்மன், சம்மன்னா அசம்பிளியை கூட்டுறது, புரராக்னா அசம்பிளியை ரத்து செய்யறது, அசம்பிளியை கலைக்கிறது, அதான் டிஎஸ்பின்னு வச்சுக்கிடுவோம்.
டிசால்வ், சம்மன், புரராக். இதை யார் பண்ணுவானா? கவர்னர். என்ன ஆர்டிகல்? 174. அப்ப இதுக்கான ஆர்டிகல் என்ன கேட்டீங்கன்னா 174. அங்க ஆர்டிகல் நம்ம என்ன பார்த்தோம்னா 85. நெக்ஸ்ட், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்ட மேலவை என்பது பெர்மனன்ட் ஹவுஸ், கேனாட் பி டிசால்வ், 1/3 மெம்பர் ரிட்டையர்ட் எவ்ரி 2 இயர். எம்எல்சியுடைய டேர்ம் என்னன்னா 6 இயர். அது யாருமே பார்த்தே தான். அண்டர் விச் ஆர்டிகல் கவர்னர் நாமினேட்டட்? ஆர்டிகல் 333 படி. என்ன இப்ப வந்து அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல லோக்சபால பாத்தீங்கன்னா 543 பிளஸ் 2 ஆங்கிலோ இந்தியன் நியமன உறுப்பினர். இதை வந்து 104 அமெண்ட்மெண்ட் படி நம்ம என்ன பண்றாங்கன்னா ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம் 2019. அதேமே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ்நாடு எடுத்துக்கிடுவோம், 234 பிளஸ் 1 ஆங்கிலோ இந்தியன் இருந்தாங்க. இதுவும் அந்த 104 அமெண்ட்மெண்ட் படி ரிமூவ் ஆயிட்டு இருந்தாலும் அந்த ஒரு ஆங்கிலோ இந்தியன் நியமிக்காங்களா, அது எந்த ஆர்டிகல் அப்படின்னு கேட்காங்க. ஆர்டிகல் 333 இப்ப கிடையாது, 104 அமெண்ட்மெண்ட் படி எடுத்துட்டாங்க. தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எத்தனை எலெக்டட் மெம்பர்? எலெக்டட் மொத்தம் இப்போ மொத்த நாள் அதே தான், எலெக்டட் நாள் அர்த்தம் தான். 234 எம்எல்ஏ இருக்காங்க. பீகார் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் மாற்றி போட்டிங்கன்னா வரும், 243 எம்எல்ஏ இருப்பாங்க. கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று போல தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வந்து 7th டேஸுக்கு பார்த்துருக்கோம், ரிப்பீட்டடாக எடுத்து படிங்க. ரிவிஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா ரிவிஷன் தான். எல்லாத்தையும் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போங்க, ஈஸியாக சக்ஸஸ் பண்ணலாம்.